வணக்கம். இப்போ அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது நாலு விதமான புருஷார்த்தம். புருஷார்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்ம அம்மன் கோயிலெல்லாம் போய் வணங்கும் போது சதுர்வித புருஷார்த்த பிராப்தியர்த்தம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன நாலு விதமானது? என்ன தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இப்போ தர்மம்ங்கிறது என்னென்னா, ரைட்டியஸ் லிவிங்னு சொல்லுவாங்க, சரியான நேர்மையான விதத்தில் வாழ்க்கையை வாழ்க்கை. அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நம்ம செக்யூரிட்டிக்காக, இந்த வாழ்க்கைக்காக தேவையானதை சேர்க்கறது. காமம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆசைகளை தீர்த்துக்கிறது. மோக்ஷங்கிறது வந்து ஒரு நிம்மதியான நிலை, நம்ம ஆன்மாங்கிற ஒரு நிலையில் தொடங்கிறது, வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து அப்புறம் பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போகிறது. இது நாளும் வந்து தர்மார்த்தம் காம மோட்சம்னு சொல்லுவோம். இப்போ இது நாலுத்துக்கும் என்ன சம்பந்தம் ஜோதிடத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ராசிகள் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு புருஷார்த்தத்தை குறிக்கிறது. இப்போ மேஷ ராசிங்கிறது வந்து தர்மத்தை குறிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் இருக்கிறவங்க வந்து லக்னமோ இல்லை ராசியோ இருந்தாலும் இவங்க வந்து நேர்மையாக இருக்கணும், எல்லாம் நேர்மையாக நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்களால இருக்க முடியாமல் வேணும்னா இருக்கலாம், ஆனால் அந்த எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். அதே போல் ரிஷப ராசிக்காரருக்கு நிறையா வந்து காசு சம்பாதிக்கணும், சேர்த்து வச்சுக்கணும். காமம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எது? நம்மளுடைய ஆசைகள். அது வந்து மிதுன ராசி குறிக்கும். மோக்ஷங்கிறது வந்து கர்க்க ராசி குறிக்கும். இந்த மோக்ஷஸ்தானம் அப்படின்னு பார்த்தா கர்க்கம், விருச்சகம், மீனம். அதே போல் தர்மஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம் மற்றும் தனுஷு. அதே போல் காமஸ்தானம், காம திரிகோணம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் திரிகோணம் இல்லையா, மூணு மூணாக சொல்கிறோம் இல்லையா. அப்போ திரிகோணம், இந்த திரிகோணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனம். அதே போல் துலாம். அதே போல் கும்பம். சரிங்களா? அப்போ வந்து அடுத்தது நம்ம பார்த்துக்குவோம் என்ன மோக்ஷஸ்தானங்கிறது. என்ன மோக்ஷஸ்தானம்னா கர்க்கம், விருச்சகம், மீனம். அப்போ வந்து இந்த நாளும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் நிறையா கிரகங்கள் மோக்ஷஸ்தானத்தில் இருந்ததுன்னு சொன்னால், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், நிம்மதியாக வாழணும், பொருள் இருக்கோ இல்லையோ நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கும். அந்த விதமான ஒரு நோக்கத்தோடு இருப்பாங்க. இதே காம திரிகோணத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக நிறையா வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதே தர்ம திரிகோணத்தில் இருந்ததுன்னா எல்லாரும் நல்லா இதை கரைப்பிடிக்கணுங்கிறதுக்கப்புறம் நிறையா உழைப்பாங்க. அதே போல் அர்த்த திரிகோணத்தை அதிகமாக இருந்தால் நிறையா பணம் சேர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இது பொதுவாக நம்ம ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனே சொல்ல முடியும். சரி, இப்போ அடுத்ததை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1, 5, 9 ஒரு பாவம் இருக்கு, இது வந்து தர்ம பாவம். 2, 6, 10 வந்து அர்த்தபாவம். 3, 7, 11 வந்து காமபாவம். 4, 8, 12 வந்து மோக்ஷ பாவம். இப்போ நம்ம ராசிகள் பற்றி பார்ப்போம். எது வந்து காம ராசியை குறிக்கிறது, மோக்ஷ ராசியை குறிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எந்த பாவம் வந்து உறவுகள்லையோ அல்லது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்ப்போம். இது முன்னையும் பார்த்துப்போம். லக்னம் மொதல் வீடு வந்து நம்மளுடைய உடலை குறிக்கும், ரெண்டாம் வீடு நம்மளுடைய சொந்தங்களை குறிக்கும், மூணாம் வீடு சகோதரர்கள், நாலாம் வீடு நண்பர்கள், ஐந்தாம் வீடு குழந்தைகள், ஆறாம் வீடு எதிரிகள், ஏழாம் வீடு மனைவி, எட்டாம் வீடு மரணம் மற்றும் ஆயுசு, மாற்றுதல், ஒரு பெரிய மாற்றுதல் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே எட்டாம் வீடு வந்திருக்கும். ஒன்பதாம் வீடு நம்மளுடைய நல்ல குணங்கள், அதே போல் தர்மத்தை தர பிடிக்கக்கூடிய எண்ணங்கள், அதெல்லாம் ஒன்பதாம் வீடு முக்கியம். பத்தாம் வீடு நம்மளுடைய வேலை மதிப்பு புகழ் எல்லாம் குறிக்கும். பதினோராம் வீடு நம்மளுடைய எவ்வளவு வருமானம் வருது அது குறிக்கும். பன்னெண்டாம் வீடு நம்மளுடைய செலவுகளையும் நஷ்டங்களையும் குறிக்கும்.